நாட்டில் இன்னைக்கு தேசிய உணவு அப்படின்னு கேட்டா புறவழி சாலையா இருக்கட்டும், இல்ல பெரிய வடுக்குமாடி கட்டிடமா இருக்கட்டும், பெரிய ஹோட்டலா இருக்கட்டும், எங்க போனாலும் கேட்கக்கூடிய உணவு என்ன தெரியுமா? பரோட்டா. எங்க திரும்பினாலும் பரோட்டா, ஊருக்கு ஊர் ஒரு பரோட்டாவுக்கு ஃபேமஸ். செங்கோட்டை பார்டர் பரோட்டா, செங்கல்பட்டு பரோட்டா, விருதுநகர் பரோட்டா, சிலோன் பரோட்டா, மலேசியா பரோட்டா, இப்படி எல்லா இடங்களிலும் பரோட்டா. எப்படியா செய்யறாங்க பரோட்டா? அந்த பரோட்டாவுக்கான மூலப்பொருள் மைதா மாவு எப்படி வெள்ள வெளியேறு வருது? அந்த வெள்ள வெளியேறு வரக்கூடிய மைதா மாவுடைய மூலப்பொருள் கோதுமை. கோதுமையை அரைச்சா அது வந்து பழுப்பு நிறத்துல வரணும். வெள்ளை கலர்ல அந்த வரக்கூடிய மைதா மாவுக்கு பின்னணியில என்ன இருக்கு? நம்ம வெள்ளை கலர்ல போடுற சட்டை இருக்க, அதுக்கு சேர்க்கிற வெளுப்பான்கள் மாதிரி இந்த மைதா மாவும் வெள்ள வெளியேறு வர்றதுக்காக பல்வேறு ரசாயனங்கள் சேர்க்கிறாங்க. பென்சைல் புளோரைடு போட்டு அதை போட்டு பிளீச் பண்றாங்க. அந்த கோதுமையில உலக நாடுகள் எல்லாம் 50-60% பிரிச்சு எடுக்கணும், அதுக்கு மேல எடுக்க கூடாது, மேல இருக்க உரைய கலட்ட கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம ஊர்ல 57% வந்து எடுக்கிறாங்க, 43% தூரப்படுறாங்க. அந்த கோதுமை மாவை 8 மணி நேரம், 16 மணி நேரம் குளோரினேட்டட் வாட்டர்ல ஊற வச்சு, அப்புறம் ஊருக்கு ஊர் கலெக்ட் பண்ண அத்தனை கோதுமையும் ஒன்னா அசிட்டிக் அமிலத்துல போட்டு பிளீச் பண்ணி, அப்புறம் பென்சைல் குளோரைடு, இன்னும் சொல்லாத பல்வேறு எமல்சிஃபையர்ஸ் எல்லாம் போட்டது மட்டும் இல்ல, கடைசி அந்த மைதா மாவுல பொதுவா மைதா மாவை நம்ம பரோட்டாவுக்கு பயன்படுத்தணும்னா அதுக்கு இந்த மாதிரி இழுக்கணும், நீளமா இழுக்கணும். நீளமா அந்த மாவை இழுத்து சீவி அடிக்கிறதுக்காக செயற்கையாக அதுல வந்து குளூட்டன்ல ஒரு பொருள் சேர்க்கப்படுது. குளூட்டன்ங்கிறது ஒரு புரதம். அந்த குளூட்டன் புரதம் இயல்பாவே கோதுமையில கொஞ்சம் இருக்கு, அதனாலதான் கோதுமை மாவை வந்து டவுனிங் பண்ண முடியும், அரிசி மாவை பண்ண முடியாது. அந்த கோதுமை மாவுல இயற்கையா இருக்கிறது தாண்டி செங்கோட்டை பரோட்டாக்கு வேணும், செங்கல்பட்டு பரோட்டாக்கு வேணும், ஏங்கட பரோட்டாக்கு வரணுங்கிறதுக்காக ஒவ்வொரு கம்பெனியும் கூடுதலாக புரதத்தை சேர்க்கிறாங்க. அது நீளமா இருக்கணுமா, அதுக்கு ஒரு வகை புரோட்டீன். உயரமா வரணுமா, ரொட்டிகள்லாம் நல்லா மேல உப்புணும், பிரெட் வந்து நல்லா சாஃப்டா மேல வரணும், அப்ப அதுக்கு வேற வகை புரதம். நண்பர்களே, இதெல்லாம் நான் அனுமானித்து சொல்லல, எல்லாம் உண்மை, 100% உண்மை, அங்கீகரிக்கப்பட்ட உண்மைகள். இப்படி புரதத்தை சேர்த்து அந்த பரோட்டா சரி என்ன பண்ணிட போகுது, என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி மதுரை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் ஒருத்தர் ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணாங்க. மருந்தியல் துறை பேராசிரியர், மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்கள்ல இருந்து எல்லா இடத்துல இருந்து மைதா மாவை சாம்பிள் எடுத்து இந்த மைதா மாவுல என்னெல்லாம் கலந்திருக்கிறது என்று பார்த்தாரு. அவர் ஒரு அறிக்கையை உலக இண்டெக்ஸ்ட் ஜேர்னல்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இங்க இல்ல, ஒரு இண்டெக்ஸ்ட் ஜேர்னல்ல பப்ளிஷ் ஆகி அதனோட டேட்டா இந்துல எல்லாம் வந்துச்சு. என்ன வந்தது தெரியுமா? அத்தனை மைதா மாவிலும் அலாக்சான் என்று ஒரு பொருள் இருக்கு. சரி, அது என்ன அலாக்சான், என்ன பண்ணிட போகுது? உதாரணமா ஒரு சர்க்கரை நோய் ஒரு மருந்து இருக்கு, ஒரு என்கிட்ட ஒரு மூலிகை இருக்கு, அந்த மூலிகையை வந்து சர்க்கரை நோய்க்கு பயன்படுத்தணும் அப்படின்னா முதல்ல அது விலங்குகளில் வேலை செய்தான் பார்க்கணும், எலிகளில் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்ததான் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் மனிதர்களின் சோதனைக்கு வர முடியும். எலிகளில் சர்க்கரை நோயை உண்டாக்கணும்னா அது எலிக்கு ஒரு பிசினஸை ஏற்படுத்தி, இல்லைன்னா எலிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு டென்ஷன் ஆக்கி ப்ராப்ளம் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு டயபெட்டிக் வர வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாது. அந்த எலிக்கு அடுத்த நாளே சுகர் வந்தாலும் அதற்கு ஒரு பொருளை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த இன்ஜெக்ட் பண்ண உடனே அந்த பொருள் நேரடியாக கணையத்திற்கு சென்று கணையத்தில் உள்ள ஐரட் செல்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணி அடுத்த நாள் அது சர்க்கரை எலியாக மாறிடும். அப்படி செலுத்தப்படக்கூடிய பொருள் தான் நண்பர்களே அலாக்சான். அந்த அலாக்சான் மைதா மாவுல இருக்கு. அத்தனை கொடிய அந்த பொருளை நம்ம அன்னாட சாப்பிட்டோம்னா, அதுவும் இன்றைக்கு பல குடியானவர்கள், ஏழைகள், கூலி தொழிலாளிகள் காலையிலிருந்து இரவு வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வயிறால சாப்பிடுறது பல இடங்கள்ல பரோட்டா தான். அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கு. இப்ப சொல்லுங்க, அந்த உணவை நாம் சாப்பிடுகிறோமா அல்லது அந்த அலாக்சான் நம்மை சாப்பிடுகிறதா? இதை பற்றி இவ்வளவு பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறமும் நம்ம வீடுகளில் உள்ள பிள்ளைகளோட ஒரு கடைக்கு போறோம், ஹோட்டலுக்கு போனோம், அங்க போனாலும் அதை ஆர்டர் பண்ணுறது பரோட்டா, கொத்து பரோட்டா கொடுங்க, சிக்கன் பரோட்டா கொடுங்க, எக் பரோட்டா கொடுங்க. இப்படி இவ்வளவு ரசாயனங்கள் ஒவ்வொரு பொருளிலும் கொட்டி கிடக்கும். நமக்கு நாம் சாப்பிடக்கூடிய உணவு நமக்கு ஆரோக்கியம் தரணும், நமக்கு வர இருக்க நோய்களை தடுக்கணும், வந்து ஒருவேளை நோய்பாய் பட்டிருந்தோம்னா அதற்கு எடுக்கக்கூடிய மருத்துவத்திற்கு துணையாக இருக்கணும், அதற்கு பேர் தான் உணவு.